ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன். த கந்த புராணம் என்று சொல்லப்பட்ட மாபெரும் அருள் நூல், சிவ தத்துவங்களை போதிக்கக்கூடிய நன்னூல். இந்த கந்த புராணம் என்பதை விதிப்படியாக பூஜை அறையிலே வைத்து பூஜித்தாலே இளம்பூரணனின் அருள் கிட்டும் என்று பரம குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அருமைக்குரிய பெரிய புராணம் கந்த புராணம். இன்றைய தினத்திலே சூரபதுவனாகப்பட்டவன் தன்னுடைய மந்திர ஆலோசனை செய்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை கூறுகின்றார்கள். அமோகன் என்ற அமைச்சன் ஒன்றை கூறுகின்றான். தர்மகோபன் என்று சொல்லப்பட்ட தலைமை அமைச்சன் ஒன்றை கூறுகின்றான். அழுகை குரலே இல்லாது வாழ்ந்த வீர மகேந்திரபுரியிலே தன்னுடைய மகனாகிய வச்சிரவாகு இறந்தவுடனே தன்னுடைய கோட்டை கொத்தளங்கள் இடிந்தவுடனே சூரபதுமனுக்கும் கொஞ்சம் கதிகலக்கம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் கருத்துக்களை கூறுகின்றார்கள். காரணம், கெட்ட பின்புதானே எட்டு புத்தி வரும். காரணம், இந்த புத்தி என்பது இருக்கின்றதே அந்த புத்திமான் பலமான். ஒருவன் நிறைந்த திரவியம் வைத்திருப்பதனாலே மகிழ்ச்சி கடலில் வாழ்கிறான் என்று எண்ணக்கூடாது. அறிவு சார்ந்தவர்களே பெரியவர்கள். அதால் தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார்னார். அறிவு அற்றங்காக்கும் கருவினார். அறிவில்லாதவன் நட்பு கொண்டால் நமக்கும் அழிவு வரும். அதால தான் அற்ப சிநேகிதம் பிராண கண்டிதம் என்பார்கள். ஒரு அரசன் ஒரு குரங்கை வளர்த்தான். அந்த குரங்குக்கு சொக்காய் போட்டான். அரண்மனையிலே அதற்கு சமமாக படுப்பதற்கு அரியணை எல்லாமே கொடுத்து வளர்த்தான். அரசன் மீது அதுக்கு அளவுக்கு மிஞ்சிய பாசம். அரசன் அயந்து நித்திரை செய்கிறான். அவன் மீது ஒரு ஈ உட்கார்ந்தது. அந்த ஈயை துரத்துவதற்காக அவன் கனிகளை அறியக்கூடிய ஒரு கூர்மையான கத்தியை வைத்திருந்தான் அரசன். இந்த குரங்குக்கு ஐந்தறிவு. அது என்ன பண்ணுச்சு, அந்த கத்தியை எடுத்துச்சு. ஈயை கொல்ல வேண்டும், ராஜன் மீது உட்காருகிறதே என்று விசுவாசத்தாலே, எஜமான விசுவாசத்தினாலே அந்த கத்தியை கொண்டு அந்த ஈ வெட்டப்போனது. அந்த ஈ பறந்து விட்டது. மீண்டும் அந்த ஈ வந்து அவனுடைய கழுத்திலே இந்த குரல் வலை பக்கத்திலே அமர்ந்தது. மதியில்லாத அந்த குரங்கு கத்தியாலே எடுத்து ஈயை வெட்டுகிறேன் என்று சொல்லி அரசனின் கழுத்தையே அறுத்து விட்டது. இதுதான் அர்ப்ப சிநேகிதம் பிராண கண்டிதம். உயிருக்கே ஆபத்து. சூரபதுமன் தன் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கவில்லை. உடனே பானுகோபன் எழுந்தான். அப்பா, வீரப்பெருக்கு கொண்ட தாங்கள் மனத்தளர்ச்சி ஏற்படலாமா? காரணம், உங்களுடைய வீரம் என்ன, தீரம் என்ன, பராக்கிரமசாலம் என்ன, உங்களுடைய உரபலம் என்ன, கரபலம் என்ன? சிவபெருமனே வந்தாலும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளிடத்துல ஆற்றல் இருக்கின்றது. என்ன அகந்தை? உடனே இதை பார்த்த உடனே அக்னி முகன் கொதிக்கின்றான். அசுரேந்திரன் அறிவுரை சொன்னான், கேட்கவில்லை. சிங்க மகனுடைய மகன் அதிதீரன் சொன்னான், கேட்கவில்லை. யாரு சொல்லியுமே சூரபதுமன் திருந்தினான் இல்லை. அந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரும் பேசினார்கள். அமோகன், தருமகோபன் என்ற தலைமை அமைச்சன், பதுமகோமலை புத்திர சோகத்திலே அழுகின்றார். வீர மகேந்திரபுரியிலே அமங்கல குரல் கேட்கக்கூடிய காலம் உருவாகுகின்றது. வீரபாகுதேவர் வந்து சென்றவுடனே சூரபதுமன் பார்த்தான், என்னுடைய வீரத்துக்கு இத்தனை பெரிய இழுக்கா? என் தம்பி தாரகனை வதைத்த பொழுதும் கிரபுஞ்ச மலையை அழித்த பொழுதும் நான் சென்று அவனை கொண்டிருக்க வேண்டும். வாளா விட்டுவிட்டேன். சிறிய குழந்தை என்று சொல்லி அல்லவா, பால்மனம் ஆறாத பச்சிலங் குழந்தை என்று அல்லவா விட்டுவிட்டேன்.
அதனால் வந்த வினையா இது என்று துடிக்கிறான். அந்த நேரத்திலே இவர்கள் பேசுவதை அனைத்துமே கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரம் சிறங்களையும் ஈராயிரம் கரங்களையும் உடைய ஆசுரமா நகரத்தை அரசோற்றியவனும் சிங்கமுகாசுரனுமாகியவன் எழுந்தான். அண்ணனின் திருவடியிலே விழுந்து வணங்கினான். அவங்கிட்ட கொஞ்சம் நியாய புத்தி இருக்கு. எப்படி கம்பராமாயணத்தின் போது விபீஷணாழ்வாராகப்பட்டவர் ராவணேஸ்வரனுக்கு எடுத்து உரைக்கின்றார், அண்ணா வந்திருக்கக்கூடியவர் ராமர் என்று எண்ணாதே, நீ வீரமிக்க ஆண்மகனாக இருந்தால் ராமனையும் லட்சுமணனையும் கொண்டு வந்து சிறையிலே போடு, அவர்களை அடி உதை குத்து, உன் வீரத்துக்கு பெருமை, ஒண்ணுமே தெரியாத அவளை பெண் சீதா பிராட்டி அவளை கொண்டு வந்து செய்யல வச்சிருக்கிறையே, பரதாரம் கமழுவது குற்றம் அல்லவா என்று எடுத்து உரைத்தான் திருந்தவில்லை ராவணன். அப்பொழுது சொல்லுகிறான், அண்ணா நெருப்பை துணியிலே கட்ட முடியாது, மதயானையை வாழை நாரிலே கட்ட முடியாது, கங்கை நதியை உப்பு மூடையாலே அணை போட முடியாது, சூரிய சந்திரனை கயராலே கட்ட முடியாது, இமயமலையை சிறகினாலே உராச முடியாது, அசைக்க முடியாது, அதை போல ராமரை நீ வெல்ல முடியாது. வந்திருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நீ முன்பு இருந்த பொழுது இரணியனாய் அவதாரம் செய்த பொழுது 5,70,060 ஆண்டுகள் வேதங்களை மாற்றி எழுதி தேவர்களை ஆட்டி படைத்தாய், 5 வயது பிஞ்சு குழந்தை பிரகலாதனை எதிர்த்து வாழ முடியல. ஆண்டவனை எதிர்த்து வாழலாம், அடியார்களை எதிர்த்து வாழ முடியாது. இந்த அடியார்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி ஆண்டவனோட அதிக சக்தி. அதால தான் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி, அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான் பாடுறார் திருச்செந்தூர் திருப்புகழ். அதாவது இந்த அறிவு சார்ந்த பெரியவர்களுடைய மனம் நொந்தால் துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா குறி மாறும், அது மாறாது. அப்பேற்பட்ட சிங்கமுகன் பேசுகிறான். அப்பொழுதுதான் விபீஷணாழ்வார் சொல்றார், நீ அந்த நேரத்தில் ஒரு சிரமும் இரு கரமுமாக இருந்தாய், அவர் வந்தவர் சிம்மம் கடவுளாக வந்தார், நரசிம்ம அவதாரம், 1,000 சிரமும் 1,000 கரமுமாக வந்து ஆயுதமின்றி நகக்கண்ணாலே உன்னை கிழித்தி கொன்ற பொழுது நீ என்ன கேட்டாய், ஏ நரசிம்மமே இந்த பிறவியிலே நீ 1,000 சிரமும் 1,000 கரமும் கொண்டு வந்திருக்கின்றாயே, அடுத்த ஒரு பிறவியிலே நான் 10 தலையும் 20 கரமுமாக வருவேன், அப்போ நீ வீரம் இருந்தால் 1 தலையும் 2 கரத்தோடு வந்து என்னை கொல் பார்க்கலாமோ வீரத்தை. அந்த நரசிம்மன்தான் ராமன், அந்த இரணியன்தான் நீ என்றான் விபீஷணாழ்வார். கேட்டானா? இல்லை, அழிந்தான். ஆனால் நிக்கிரகத்தை பெற்றான். ஆனால் சூரபதுவன் உருமாற்றம் பெறுகிறான். அந்த நேரத்தில் சிங்கமுகனாகப்பட்டவன் நியாயத்தை எடுத்து சொல்லுகிறான், அண்ணா சாதாரணமான குழந்தை என்று எண்ணாதே, சிவபெருமானே மறு வடிவத்திலே வந்திருக்கார், வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான் வெண்ணையாயிருந்தால் நெய் வடிவத்திலே முருகனாய் வந்திருக்கின்றார். இவரையும் அவரையும் தனித்து பேசாதே, ஒரு சிறிய தீக்குச்சி ஒரு பெரிய பஞ்சுமலையை தகர்த்திராதா? ஒரு தீக்குச்சியை வச்சு பல கோடி விளக்கு ஏத்தலாம் தானே, அதே போல குழந்தை என்று எண்ணி ஏமாறாதே, வேண்டாம், அவனிடத்தில் சரணாகதி அடை என்று சொல்லி, இவர்களெல்லாம் அனுபவம் இல்லாதவர்கள் பேசுகின்றார்கள், நான் அனுபவம் உள்ளவன் பேசுகிறேன், கேள், கண்டவன்லாம் சொல்றதை கேட்காதே அண்ணா, நான் சொல்லுவதை கேள் என்று சிங்கமுகாசுரன் எடுத்து இயம்புகின்றான். கேட்டானா? அப்போ தான் சொல்கிறான், தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். தான் பெற்ற செல்வம் என்றால் 2 குறிக்கும், அழியும் செல்வம், அழியாத செல்வம். இந்த பொருட்செல்வம் என்பது அழியக்கூடியது, அருட்செல்வம் பிறவிதோறும் வரக்கூடியது, அதுக்கு நாம் தவம் செய்ய வேண்டும். நீ செய்திருக்கிற
அதனால தான் இவைகளை பெற்றிருக்கிறேன். இவை அனைத்தையும் இழக்கப் போகின்றாயே என்று வேதனைப்பட்டு சொல்லுகின்றேன். குளத்தளவே ஆகும் குணம். இந்த குளம் என்பது நம்மளுடைய தாயும் நம்மளுடைய தந்தையும் எந்த குணாச்சாரத்தில் இருக்கின்றார்களோ அதப்படிதான் குழந்தை உருவாகும். இதைத்தான் அன்பர்கள் ஆழ்ந்து கவனித்து நடைமுறையிலே செய்ய வேண்டும். திமிர உததி அன்னையன் நம்மதனில் விடுவாயேல். அருமையான பழனி திருப்புகள். கருவுற்ற தாய்மார்கள் இந்த திருப்புகளை பாராயணம் செய்கின்ற பொழுது அக்குழந்தை ஞானியாக பிறக்கும். திமிர உததி அன்னையன் நம்மதனில் விடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமர வடிவும் அதிக குளமும் அறிவு நிறைவும் வரவேனின் அருளதருளியனையும் மனதோட அடிமை கொளவும் வரவேணும். அடுத்த ஒரு பிறவி எடுத்தாலும் முருகா எனக்கு நீதான் எஜமானன், நான் உனக்கு தான் அடிமை என்கின்றார் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதர். ஷமர முகவில் அசுரர் தமது தலைகள் ஊருள்ள மிகவே நீல். ஷலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வெமரவனையில் வினிதி துயிலும் விழிகள் நளினன் மறுகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. அருமையான திருப்புகள். அமரர்கள் என்றால் தேவர்கள். தேவர்களுக்கும் தெய்வமா முருகன். தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்பார் அனுபூதி அண்ணல். அப்பேற்பட்ட கருணை கடல். அவரிடத்திலே சரணாகதி அடை. வரங்கொடுத்தவனின் பிள்ளைதானே என்று இறஞ்சுகின்றான். அதோடு மாத்திரம் அல்ல அண்ணா, குலரீதியாக தொழில் செய்வது மரபி. அப்படி செய்யக்கூடிய வேளையிலே வைசிய குலத்திலே ஒரு அன்பன் மலையின் உச்சியிலே வியாபாரம் செய்தான். ஊருக்குள்ளே இல்லை, ஒதுக்குப்புறம் மலை உச்சி. ஏன் இங்கே பண்ணுறான்? இரவு நேரத்தில் களவு செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அங்கே போய் பாகப்பிரிவினை செய்வார்கள். அவர்களுக்காக அந்த வியாபாரம். அந்த வியாபாரம் செய்கின்ற பொழுது இட்லி தோசை ஆப்பம் புட்டு சிகரெட்டு பீடி வெத்தலைபாக் இப்படி வியாபாரம். அமோக லாபம். இவர் தனபால் செட்டியார்னு பேர். அவருடைய துணைவியார் அவையெல்லாம் உபகரணங்களை செஞ்சு கொண்டு கொடுப்பார். நிறைய லாபம். நிலம் வீடு தோப்பு எல்லாம் வாங்கி வசதியாக வாழ்ந்தார். வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அந்த அம்மையாரின் மணிவயிறு வாய்த்து ஒரு குழந்தையை பிறந்தான். அந்த குழந்தையை கதிரேஷன் என்ற பெயரிட்டு வளர்த்தார்கள். ஒரு 20-23 வயது வாலிப பருவத்தை அடைந்தான். அடைந்த உடனே தன் தாய் தந்தையிடத்திலே உத்தரவு பெற்று ஒரு மரக்கலன் தயார் செய்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கொற்க கடல் கடந்து வியாபாரத்துக்கு சென்றான். தாய் தந்தையர்கள் தடுத்தும் அவன் கேட்கவில்லை. காரணம், அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து வேண்டாம், நான் உழைக்கணும்ட்டு போனான். இந்த நாட்டிலே இருந்து மண்பாண்டங்களை ஏற்றினான். கைத்தறி துணிகளை ஏற்றினான். நேரே சில அன்பர்களை துணைக்கழைத்து சென்றான். விதி வேற வழியாக மாற்றி காத்து திசை மாசு வீசி ஒரு தீவிலே கொண்டே அந்த மரக்கலன் நின்றது. அந்த மரக்கலன் நின்ற பொழுது அங்கே ஒரு பருவமங்கை நின்றாள். அந்த பருவமங்கை தேவலோக மாதுவி போல் இருந்தாள். இவன் பார்த்தான் பருவ வயசு. உடனே அந்த குழந்தையை பார்த்து, பிரம்மதேவன் மிரண்டு போய் இந்த பெண்ணை படைச்சிட்டானா, இப்படி வந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டான். அம்மா, இந்த வனாந்தரத்தில் இருக்கிறேன் நீ யாருன்னு கேட்டா. அவ அந்த காலத்து பெண். அவ பார்த்தா, ஐயா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்டில் பேசுது பிள்ளை, எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கேன்ட்டு போயிட்டா. உடனே அந்த பெண் இருக்கக்கூடிய விலாசத்தை விசாரித்து அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய வேடுவுகல தலைவனின் புதல்வி. உடனே அவர்கள் காலில் விழுந்தான். இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்த்தான். அவங்க சொன்னாங்க, அப்பா நீ உயர்ந்த குலத்திலே பிறந்தவங்க, நாங்கள் வேடுவ குலம் எப்படி ஒத்துக்கோன்னா. அவள் பெண் ஆண் இதுதான் பொருத்தம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 10 நாள் தனியாக ஒரு குடிசையை ஏற்படுத்தி அங்கே வாழ வைத்தார்கள். அந்த மலையை சுற்றி பார்க்கலான்னு தீவை சுற்றினா இங்கே ஒரு மரகத படிவம் இருந்தது. அந்த மரகத படிவத்தின் அருமை பெருமை அந்த வேடுவர்களுக்கு தெரியவில்லை. காரணம்,
தாமரை மலரிலே தவளை படுத்திருந்தாலும் அதிலே உள்ள மகரந்தத்தை உறிஞ்ச தெரியாது தவளைக்கு. தவளையைப் போல் வாழ்ந்தவர்கள். இவன் வண்டுவை போலே இருந்தவன். அந்த மரகதத்தின் அருமை பெருமை தெரிந்த காரணத்தினாலே மாமா மாமி அங்கே இருக்கக்கூடிய வேடுவர்கள் துணையோடு பாதி மலையை பேத்து படகுகளை ஏற்றினான். மனைவியும் அழைத்தான். மாமா விருந்து மறந்து மூணு நாள் பெண் குழந்தை பிறந்த வீடு நாற்றங்கால் நடவு வயல் நட்ட பிறந்த புகுந்த வீடு என் மனைவியை அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் வந்து பிரியாக விடைபெற்று கொண்டு அழைத்து கொண்டு வந்தான். வருகின்ற பொழுது நல்ல புத்தி இருந்தது. ரெண்டொரு நாள் பயணம் தொடரவுமே மூன்றாவது நாள் அம்மா அப்பாட்ட என்ன சொல்லலாம், இவள் யார் நம்ம யார் என்று சொல்லி அந்த மா பாதகன் அந்த குழந்தையை மேலே வா என்று அழைத்தான். கிரிஜா உப்பரிக்கு வான்னா மேலே சென்றவுடனே கடலிலே தள்ளி விடுகிறான். அந்த பெண் சிவபெருமானின் உபாசகை. நமச்சிவாயா என்று கடலிலே விழுந்தாள். விழுந்தவுடனே பரமேஸ்வரன் ஆபத் சகாயன் அவளுக்கு அங்கே ஒரு மரப்பலகையை மிதக்க வைத்தார். வாயு பகவனை படகோட்டியாக கொடுத்து தான் பிறந்த இடத்துக்கே பத்திரமாக கொண்டு சேர்த்தார். அந்த குழந்தையாகப்பட்டவள் தாய் தந்தையரிடத்தில் போய் தன் கணவன் கடலிலே தள்ளினான் என்று சொல்லவில்லை. மரக்கலனிலே துவாரம் விழுந்து மரக்கலன் முழுகிவிட்டது. என்னை காத்த கருணைக்கடல் பரமேஸ்வரன் என் கணவனை காப்பாற்றுவான் சொன்னான். எத்தனை பெரிய உத்தம குணம் சிங்கமுகன் சொல்கிறான். உடனே இவன் சொன்னால் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று சொல்லி இந்த மரகதத்தை எல்லாம் பட்டை தீட்டி பாம்பே கல்கத்தா போன்ற இடங்களிலே விற்று நிறைய தோப்பு நிலம் நிறு வாங்கிட்டான். ஏற்கனவே பண வசதி. பெண் கொடுப்பதற்கு கியூவில் வந்து நிற்கிறாங்க சொந்த பந்தமெல்லாம். பணம் ஆச்சே. உடனே இவன் மனம் பூரா மீதி மலையிலே இருக்குது. அம்மா இன்னொரு பாதி மலை இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்தானே மீண்டும் சென்றான். மீண்டும் செல்லக்கூடிய நேரத்தில் எந்த கிரிஜா எந்த கார்த்திகேயனை எந்த நிலையில் முதல் சந்தித்தாலோ அதே இடத்தில் நின்று பொன்முறுவல் பூத்து மனதிலே எந்த விதமான கிளேச எண்ணமின்றி கரங்கூப்பி நாதா சௌக்கியமானா. இவனுக்கு ஆயிரம் தேல் கொட்டியதை போல் இருந்தது அண்ணா. அப்படியே காலிலே விழுந்தான். என்ன மனைவி காலில் உலக தெய்வம் நான் திருந்திட்டான். கல் மனம் பசு வெண்ணையைப் போல் இலகு விட்டது. கொடிய இரும்பு நெருப்பிள்ளை போட்டினால் இலகும் தன்மை வரும் அல்லவா, அதை போல் அவன் மனம் இலகிவிட்டது. இவள் பெண் அல்ல தெய்வம், நான் மனிதன் அல்ல மிருகம். நான் ஒரு சைவ குடும்பத்திலே பிறந்து கொலை வெறியை செய்தேன். அவள் கொலை செய்யக்கூடிய குலத்திலே பிறந்து கொலை செய்தவனை காட்டித்தரவில்லை. அதாலே குலத்தளவே ஆகும் குணம். அம்மா நீ பிறப்பில் மர்மம் இருக்கு என்று சொன்னான். உடனே அவள் தன் தாயிடத்திலே சென்று கேட்டாள், அம்மா என் கணவர் என் பிறப்பிலே சந்தேகப்படுகின்றார், அதனால் என் பிறப்பு ரகசியத்தை சொல்லுன்னு கேட்டாள். அந்த அம்மையார் சொன்னால், தாயறியாத சூழா, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணமாகி பன்னெடுங்காலம் சந்தான விருத்தி இல்லை. அப்பொழுது இந்த தீவுக்கு ஒரு சிவ யோகியாகிய தபோதனர் வந்தார். அவரை நாங்கள் உபசரித்து தேன் திணைமாவு கனி வர்க்கங்கள் தந்து உபசரித்தோம். அவரிடத்திலே எங்கள் குறைய முறையிட்டோம். அவர் சிவ பூஜை செய்து எனக்கு விபூதி தந்தார். அவருடைய அருளால் பிறந்த குழந்தைன்னு சொன்னான் அம்மா. வேடுவர் குலத்திலே கொலை செய்யக்கூடிய குலத்திலே பிறந்த அவளுக்கு ஒரு தபோதனரின் அருளாசியாலே பிறந்த குழந்தைக்கு கொலை வெறி வரவில்லை, கொலை செய்தவனை காட்டி கொடுக்கவில்லை. இப்பொழுது படித்த பண்புள்ள மாளிகையிலே வாழக்கூடியவர்கள் கூட கணவன் முறைத்து பார்த்தால் போலீஸ் நிலையத்துக்கு போன் பண்ணுறாங்க. இந்த காலம் அவ வேடுவகலம் ஆது. இதைத்தான் ஆழ்ந்து சிந்திக்கணும். சிங்கமுகன் தன் அண்ணனுக்கு எடுத்து எம்புறான். உடனே மனம் திருந்தி கல் மனத்தை கனிய வைத்த இந்த கார்த்திகேயன் மீதி மலையை ஏற்றினான். மாமா மாமியாரை தாய் தந்தையாராக ஏற்றான். அங்கிருக்க வேடுவர் குலத்தையெல்லாம் அழைத்தான். திருந்தி வந்து தன் தாயிடத்திலே கேட்டான், அப்போ நம்ம பிறப்பில் ரகசியம் இருக்குது. அம்மா என் பிறப்பின் ரகசியத்தை உள்ளதே உள்ளபடி சொல், மாற்றி சொன்னால் என் தலையை அறுத்து கொள்வேன் என்றான் இந்த கார்த்திகேயன். அம்மா சொன்னான், மகனே நீ இந்த அளவுக்கு கேட்டதால் உண்மையை சொல்கிறேன். உன்னுடைய தந்தைக்காக இரவு நேரத்திலே நான் உணவு தயாரித்து கொண்டு எடுத்து அகால வேளையிலே இவ்வனாந்தர பகுதிக்கு வருவேன். அப்படி வருகின்ற பொழுது
ஒரு கொலை வெறியன் மது அருந்தி என்னை வலுக்கட்டாயமாக உயிரை கொல்லக்கூடிய நிலையில் வந்தான். என் உயிருக்கு அஞ்சி அவனுக்கு இணங்கினேன். அந்த குளஞ்சனுக்கு பிறந்த பிள்ளை என்று சொன்னான். இது குலத்து அளவே ஆகும் குணம். அதை போலே நீ பலாயின ஆண்டுகள் வஜ்ர தம்பத்திலே நின்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்த தவம் அனைத்தையும் ஒரு வினாடியிலே இழந்துவிடப் போகின்றாயே, அதை நினைத்து வேதனைப்படுகிறேன். அதாலே பொறுமை பெருமை சேர்க்கும், பொறாமை வறுமை சேர்க்கும். அதாலே பணிவதால் ஒன்றும் தாழ்வு கிடையாது. யாரிடத்திலே நீ பணியப் போகின்றாய்? உனக்கு அல்லி வரத்தி தந்த வல்லலல்லவா சிவபெருமான். அவர் இந்திரஞாள தேர் கொடுத்தார், வீர மகேந்திரபுரியை கொடுத்தார், மாயமாபுரியை கொடுத்தார், ஆசுர நகரத்தை கொடுத்தார், நாம் விரும்பிய வண்ணம் செல்வதற்கு அந்த தேருக்கு அதிகாரத்தை கொடுத்தார். 108 யுகங்களையும் நீ 1008 அண்டங்களையும் ஆளக்கூடிய வரத்தை கொடுத்தார். உன்னுடைய ஆட்சியிலே மரணமில்லை, மூப்பில்லை, பிணி இல்லை, நரையில்லை, திரையில்லை, சாக்காடு இல்லை. தேவலோகமே உனக்கு வந்து தொண்டு செய்கிறதே. இந்த வரத்தையெல்லாம் அள்ளி கொடுத்த வல்லல் சிவபெருமான் அல்லவா? அவனுடைய மகனோடு எதிர்ப்பது நியாயம் அல்லவா? என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. பசுவை வதைத்தவன் கூட தலைகீழாக நின்று முக்தி அடையலாம். தாய் தந்தையரே குருவே நிந்தித்தவனும் தலைகீழாக நின்று முக்தி அடையலாம். ஆனால் நன்றியை கொன்றவனுக்கு 7 பிறவியிலும் எரிவாய் நரகு என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட நன்றியை மறக்கலாமா அண்ணா என்று எடுத்து சொன்னான். உடனே சூரபதுமன் ஆர்த்தெழுந்தான், உன் தலையை தள்ளுவேன். அப்பொழுதுதான் சொன்னான், அண்ணா கவலைப்படாதே, என் சொல்லை தெரிந்துவிட்ட கவலைப்படாதே, நான் சொன்னதுக்காக தவறாக நினைக்காதே, நானே போருக்கு செல்கிறேன், உனக்காக என் உயிரையும் தருகிறேன் என்று அவன் வாயிலே சரஸ்வதி வருகின்றது. இதைத்தான் கவனிக்கணும். காரணம் நாவிலே சரஸ்வதி வருது. அதால் தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். காரணம் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நல்ல நினைவுகள் உண்டாக வேண்டும். இதையெல்லாம் உச்சரித்தால் நாம் நலம் அடையலாம் என்று கூறி இந்த அளவிலே மகேந்திர காண்டம் என்பது முடிவு பெறுகிறது. நாளைய தொடர் யுத்தகாண்டம். இந்த கந்த புராணத்திலே இந்த மகேந்திர காண்டம் இன்றியமையாத ஒன்று என்று கூறி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.